சுட சுட ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அரை கிலோ மீனை உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா பரட்டி அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். 20 சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகம் சேர்த்தா தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். அப்போ தான் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், கெடாமல் இருக்கும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 4 போல மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிடலாம். 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 15 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நாலு நிமிஷமாவது நல்லா வதக்கி விடுங்க, அப்போ தான் பச்சை வாசனை எல்லாம் போகும். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே 3 தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு இப்போ மசாலா சேர்த்துடலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் சேர்க்குறோம். சப்போஸ் உங்களுக்கு குழம்பு தூள் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம சேர்த்த மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 எலுமிச்சம்பழம் சைஸ் புளி நல்லா கரைச்சி வச்சு இதில் கூட சேர்த்துக்கோங்க. கூடவே மீன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குழம்பு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் பேஸ்ட் பிடிக்கலனா நீங்கள் இந்த ஸ்டெப்பு ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே மீனை ஆட் பண்ணிடலாம். மீனை சேர்த்த பிறகு குழம்பு 4 நிமிஷம் போல் கொதிக்க வச்சாலே போதும். அதுக்கு மேலே கொதிக்க வச்சா மீன் ரொம்ப வெந்து குழம்பு டேஸ்ட் இல்லாமல் ஆகிடும். இப்போ மூடி போட்டு 4 நிமிஷம் போல் வெயிட் பண்ணலாம். நாலு நிமிஷம் போல் ஆயிடுச்சு. குழம்புல நல்லா ஓரம் எண்ணெய் பிரிஞ்சிருச்சு, மீனும் நல்லா வெந்திருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிம்பிளாக அதே சமயம் டேஸ்ட்டாக எப்படி மீன் குழம்பு செய்கிறதுன்னு பார்த்தோம். இது பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சிசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.